ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் Part-2 வீடியோ பார்க்க போகிறோம். நேற்று வந்து Part-1 போட்டிருந்தோம், அதே மாதிரி இன்றைக்கி Part-2. இந்த இடத்துலலாம் நேற்று வந்து நம்ம தூங்கிட்டு இருந்தோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். அங்கே போயிட்டு புதுசாக வீடு கட்ட போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அந்த இடத்துலையும் போயிட்டு இதே மாதிரி டென்ட் போட்டு தான் தங்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு வீடு கட்டுற வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. நிறைய லைக் வந்துச்சுன்னா, ஓ, வீடு கட்டுறதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, அப்படின்னா வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டுருவேன். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் ஒரு குகை இருக்குது, ஃபஸ்ட் வந்து அதுக்கு போயிடுவோம். ஏன்னா அந்த குகைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகும் நான் யோசிக்கிறேன். தெரியல அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆக போகுதுன்னு. இங்கே வேறு ஒரு மண்டே வந்து நம்ம கெல்வினை பார்த்துட்டுருக்கோம். என்னடா கல்லை கொண்டு எறிகிற கெல்வின் மேலே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க, இன்னும் ஒரு அடி அவன் மேலே அடிச்சேன்னு வச்சுக்கோ, கொளுத்திருவேன். ஓகே, நம்ம இருந்த இடத்துல இருந்து குகை வந்து பக்கமே இருக்கிற மாதிரி தான் எனக்கு மேப்ல தெரிஞ்சது. நடந்து போறும்போது தான் தெரியுது எவ்வளவு தூரம் இருக்குன்னு. நானும் போதுனான்ற அளவுக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த குகை ஒரு வழியா நம்ம கிட்ட வந்துருச்சு. சாரி, ஒரு கரெக்ஷன், நாம தான் அந்த குகை கிட்ட வந்திருக்கோம். ஓகே, குகை வந்து கீழே இருக்க போல, நான் இறங்கி கீழே வந்துட்டேன். இந்த இடத்துல மூணு பேர் பாடி தான் இருக்குது. இந்த இடத்துல எவனையுமே உயிரோடு இருக்க மாட்டான் போலியே. ஓகே, எலும்பை வச்சு ஏதோ பண்ணியிருக்கானுங்களே, என்னடா பண்ணியிருக்கீங்க? என்னடா நெஞ்செலும்பை பிடிச்சி தலையில் சொறி வச்சுருக்கீங்க? ஓகே, கெல்வி நான் அந்த பக்கம் வந்துட்டான். பட் நம்மளை மாதிரியே இங்கே பாசு தேடி வந்த ஒரு மூணு பேர் செத்து போயிருக்கானுங்க. இவன் கையில் ஏதோ இருக்குது, என்னடா அது? உண்டிகோல்னு நினைக்கிறேன், ஸ்லிங்ஷாட்டு. ஆமாம், சூப்பரு. இதை வச்சு நம்ம பறவை அடிக்கலாமா, அனிமல்ஸ் அடிக்கலாமா? என்ன இந்நேரத்துக்கு எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. சரி, இது வேஸ்ட்டு தான் ஆகும், இங்கே அடித்து பார்ப்போம். ஓகே, நல்லா தான் இருக்கும் போல. ஃப்யூச்சரில் எப்போயாவது யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸ்லிங் ஷாட் எப்படி இருக்குன்னு. உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு அப்போ தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போதைக்கு தண்ணியாக குடிச்சிட்டு பக்கம் இருக்கிற குகைக்குள்ளே போயிட்டு அப்படி என்ன தான் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சின்ன குகையாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதனால் சட்டுப்பட்டுனு உள்ளே போயிட்டு வந்துடலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், ஆக்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் தீப்பந்தம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து தீப்பந்தம் எடுத்துக்கலாம். எங்கே இருக்குது இந்த ஆக்ஸுக்கு பதிலாக நான் இன்னொரு ஆக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து டாக்டிக்கல் ஆக்ஸ். டாக்டிக்கல் ஆக்ஸை கீழே போட்டு மாடர்ன் ஆக்ஸ் போன வீடியோ நம்மளுக்கு கிடச்சி பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம். ஏன்னா அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து மாடர்ன் ஆக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கையில் வந்து நமக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். தேவையான பொருள்னு பார்க்கும்போது ஆக்ஸ். ஓகே, ஆக்ஸ் எடுத்தாச்சு, ஃபஸ்ட்டு இதை உடச்சிடலாம். ஓகே, உடச்சாச்சு, இப்போ உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் செம இருட்டாருன்னு நம்மளுக்கே தெரியும். அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து லைட்டர் யூஸ் ஆகும். லைட்டருக்கு பதிலாக நம்ம இந்த வாட்டி என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையால் செஞ்ச தீப்பந்தம் ஒன்று இருக்குது, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். டார்ச் லைட் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சரி, தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அப்படி என்ன தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம். ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க லைட்டு. எப்படின்னா இந்த இடத்துல ஏதோ இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்ன தான் இருக்குது அப்படி பார்த்தா மேலே ஏதோ கயிறு இருக்குது. ஓகே, என்னடா கயிறுன்னு கிட்ட வந்து பார்த்தமேட்டதுன்னு தெரியுது. அது வந்து ஒரு ஜிப்லைன் மாதிரி தெரியுது எனக்கு. ஜிப்லைனில் போகிறதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. ஏதோ டூல் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கீழே இருக்கா இல்லை என்னன்னு பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு. என்னடா இடம் அது, எலும்பு கூட இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிறதுலே நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஏர் டேங்க் மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவுமே இந்த இடத்துல இல்லை. சும்மா தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க அந்த இடத்த. ஓகே, இப்போதைக்கு இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வெளியே போயிட்டு கெல்வினை கூட்டிகிட்டு போவோம். கெல்வின் ஃபாலோ மீன்னு எழுதி காமிச்சாச்சு, அவனும் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுவான். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேப்போட சென்டர் பார்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். போகிற வழியில் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கலாம்னு பார்க்கும்போது நான் ஒரு சின்ன குட்டையை பார்த்தேன். அந்த குட்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ரீபிரீத்தரை எடுத்து மாட்டிக்கிட்டு உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்காக உள்ளே போயிட்டுருக்கேன். உள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது கிடைக்கிதுன்னு நானும் ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய பாறை புகை அடிச்சிருச்சு. சரி, இருந்துட்டு போதும், வேறு ஏதாவது கிடைக்கலான்னு சொல்லி நான் திருப்பி அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். சரி, இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது கண்ணு முன்னாடி ஏதோ வர மாதிரியே தெரிஞ்சு, என்னடான்னு பார்த்தா அதுவும் பாறை. சோபா, ஏன்டா இப்படி படுத்துறீங்க? இந்த இடத்துல ஏதாவது இருக்குன்னு நம்பி இதை மாட்டிட்டு வந்தேன்டா. ஏதாவது எனக்கு கொடுங்கடா ப்ளீஸ்ரா, இல்லைன்னா எனக்கு அசிங்கமாக போயிடும். என்னடா அது, போட்டெல்லாம் உள்ளே இருக்குது, எவனோ செத்து போயிருக்கான். ஓகே, அங்கே உள்ள ஏதோ சம்பவம் இருக்குது. இது ஆழம் கம்மி தான், அதனால் என்ன பண்ணுவோம், ரீபிரீத்தரை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். கரைக்கு போயிட்டு ரீபிரீத் அடப்பாவீங்களா, கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன், ஏதோ நம்ம அட்டாக் பண்ண வருதுன்னு நினச்சிட்டேன். பார்த்தா ஒரு வாத்து தண்ணியில் இறங்க வந்திருக்கு. சரி, ரீபிரீத்தரை கழட்டி வச்சுட்டு நம்ம மறுபடியும் உள்ளே என்ன தான் இருக்குன்னு போய் பார்க்க போகலாம். ரீபிரீத்தரை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், ரீபிரீத்தரை கழட்டி வச்சாச்சு. இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கே போவோம், தேடி கண்டுபிடிக்கணுங்க இந்த வாட்டி.
ஓகே, உள்ளே போயிட்டு அந்த டெட் பாடி பக்கம்லாம் என்ன தான் இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பாக அவனுக்கு எதாவது உள்ளே எடுத்துகிட்டு போய் தான் செத்துருப்பானுங்க. முக்கியமான பொருள் எதாவது உள்ளே இருந்தால் என்ன பண்ணுறது, அதனால தான் அவரோட செக் பண்ணிடுவோம். எங்கடா அந்த இடம், ஓகே இதுன்னு தான் நினைக்கிறேன், போட்டு தெரியுது. ஓகே கிட்டே வந்தாச்சு. கயிறு இருக்குது, வேறு எதாவது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? சரக்கு பாட்டில் தான் வச்சுருக்கானுங்க எல்லாம். காயினு நிறைய சில்லற வச்சுருக்கானுங்க. அப்பா மூச்சு முட்டது, மேலந்துரு. ஓகே, நான் கூட ரீபிரித்தர் இருக்கிற நினப்புலேயே கீழே போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டேன். அடிக்கடி மேலே வந்துட்டு போனோம், இல்லைன்னா பேன் போயிடுவேன். ஓகே, வேறு என்ன கிடைக்குது? ஃபுல்லாக டார்ப்பு, காயின்னு, அதுக்கப்புறம் கயிறு, இது மட்டும் தான் கிடைக்குது. நான் ஏதாவது பெரிய டூல்ஸ் இது உள்ளே இருக்கும்னு நினச்சேன். இங்கே பாருங்களேன், கையை கட்டி உள்ளே இறக்கியிருக்கானுங்க, ஒருத்தன் காலை கட்டி இறக்கியிருக்கானுங்க. இவங்கெல்லாம் கொடுமை பண்ணி தான் கொண்டு இருக்கானுங்க. நான் யார் கொண்டதுன்னு தெரியல. கொண்டு இருந்தால் ஒரு வேளை அந்த கேனிபல்ஸாக தான் இருந்திருக்கணும். அவனுங்களுக்கு அவ்வளோ அருவி கிடையாதே, முட்டா பசங்கள்லாம் மரத்துக்கு மரத்தை தான் தாவிட்டுருக்கானுங்க. சரி கொடுங்க, என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது கிடையாது. ஒருபடி லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஓ, இங்கே ஒரு சில்லறை இருக்குது பார்த்தீங்களா, சில்லறை பொறுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் போல். எவ்வளோ சில்லறையாக பொறுக்கியிருக்கேன் இது வரைக்கும். ஆனால் அந்த சில்லறையெல்லாம் வேஸ்ட்டாக போகாது, நம்ம பாம் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதுக்கு மேலே இங்கே எதுவுமே இல்லைங்க. இதுக்கு மேலே நான் கீழே இருந்தேன்னா செத்துருவேன். ஃபஸ்ட்டு மேலே போவோம். ஓகே, தண்ணிக்குள்ளே தேடுனதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு தரைக்கு வந்துட்டேன். தரைக்கு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆமை இருந்துச்சு. நான் உடனே ஒரு பிளானை போட்டேன். ஃபாரஸ்ட் கேமில் ஆமையை கொண்டா ஆமை ஓட தண்ணி எடுக்க முடியும், ஆமை ஓட்டை வச்சு நம்மளால் தண்ணி பிடிச்சிக்க முடியும். மழை பெய்யும் போதெல்லாம் தண்ணி கலெக்ட் பண்ணி நம்மளால் ஃப்ரெஷ் வாட்டர் குடிச்சிக்க முடியும். அதை தான் நம்ம இந்த வாட்டி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஆமை எங்கே இருக்குது? தலையை மட்டும் நீ வெளியே விட, அவனை போட்டு தள்ளிடுறேன். ஓகே, கால் வெளியே வந்துருச்சு, தலையும் வெளியே வந்துருச்சு. இப்போ பர் ஐயோ, தலையை உள்ள விட்டுக்குச்சு. இது தலையை வெளியே விட்டுருக்கு, போடு வைக்கல சாவு. ஓகே, செத்துருச்சு. ஓகே, இப்போ ஆமை ஓட்ட தண்ணியை பேத்து எடுத்துருவோம். வந்துடுறோம், ஆமை ஓட இப்போ தண்ணியை எடுத்துட்டோம். என்னடா கறி வருது? சரி மக்களே, ஆமையிலேருந்து ஓட்டை எடுக்க முடியல. அது ஃபாரஸ்ட்டுக்கும் சன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்டுக்கும் இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது போல். தெரியாமல் இந்த ஆமையை வேறு போட்டு தள்ளிட்டேன். பாவங்க இந்த ஆமை. அங்கே பாருங்கள், அணில் ஓடுது. தேவைன்னா மட்டும்தான் ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தேன். ஆனால் கடைசியில் தேவையில்லாமல் ஒரு உயிரை எடுத்துட்டேனே. சரி விடுங்க. ஆனால் பாவி கேள்வின், நீ என்னடா நான் கீழே உட்காந்தா நீயும் கீழே உட்காந்துக்கிற? ஓஹோ, அப்படியே விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஃபாலோ பண்ணுறான். சரி இருந்துட்டு போகுது. ஆனால் குகைக்குள்ளே போகும்போது மட்டும் நம்ம தனியாக விட்டுறான் யா. அவ்வளோ உஷாராக இருக்கான், குகைக்குள்ளே போய் செத்தா நீ மட்டும் சாவு, நான் ஏன்டா உன் கூட வந்து சாவணும்னு சொல்லி வெளியவே இருந்துடுறான் யா. சரி, இந்த பக்கம் வேறு ஏதோ காட்டுது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு குகை இருக்குது. இந்த குகையை தான் நான் தேடி வந்தேன். ஃபஸ்ட்டு இந்த குகைக்குள்ளே போயிட்டு வரலாம். குகைக்குள்ளே போகலான்னு சொல்லி அந்த வழியை வந்துட்டு இருக்கும்போதே மழை பிச்சு ஓதர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் குகை இப்போதைக்கு பக்கம் வந்துருச்சு, அதனால் மழையை பற்றி கவலைப்பட வேணாம், நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே, வெளியே ஒரு ரெண்டு பொட்டி இருந்துச்சு, உள்ளே ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கும் சர்க்கியூட் போர்டும் தான் கிடச்சிது. ஒரு கயிறு வேறு இருக்குது, உள்ளே போயிட்டு தூக்கு மாட்டி தொங்கிக்கடான்னு கொடுக்குறானுங்களே எனக்கு தெரியலையே. சரி இருந்துட்டு போகுது. ஓகே, ஸ்நாக்ஸ் கிடைக்கிது கொஞ்சம், இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் தான் கெல்வினை வந்து இங்கே தங்க சொல்லிடலாம். இப்போ ஒரு வேலை இவன் உள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு தான் ஆபத்து. அதே மாதிரி இங்கேருந்து வெளியே போனாலும் இவனுக்கு தான் ஆபத்து. அதனால் கெல்வினை வந்து இழக்கிறதுக்கு எனக்கு வந்து மனசே இல்லை. அவன் வந்து என் கூடவே இருக்கணும், அதனால் அவனை பத்திரமா இங்கே நிற்க சொல்லிடலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு திருப்பி உயிரோட வருமா இல்லையானலாம் தெரியாது. ஓகே, இந்த குகைக்குள்ளே வந்து நம்ம தீப்பந்தம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம டார்ச் லைட் யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு டார்ச் லைட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, தீப்பந்தத்தை விட நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல பாருங்கள், வெறும் டெட் பாடியாக தான் இருக்குது, கை கால் எல்லாம் தனித்தனியாக உடச்சி வச்சுருக்கானுங்களே. ஆனால் பாவங்கள ஏன்னா இவ்வளோ கொடுப்பமாக வச்சுருக்கீங்க எல்லாத்தையும். ஓகே, கறி எடுத்தாச்சு. என்னடா எல்லாம் கையை தனித்தனியாக வெட்டி வச்சுருக்கீங்க? சரி, வாட்சு, கிளாத்து இதெல்லாம் நிறைய இருந்துச்சு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ரா மீட்டெல்லாம் கிடச்சிது. ரா மீட்டு எதோட கறின்னு தெரியல, ஆனால் இந்த இடத்துல நிறையவே கிடச்சிது. சரி எடுத்துப்போம், எல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல போக போக தான் இன்னும் நடக்க போகுதுன்னு தெரியல. குகை வேறு நிறைய போகும் போல், தண்ணி போயிட்டுருக்கு உள்ளே. இந்த தண்ணி எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் அந்த குகையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், லைனாக மண்டை ஓட்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்கானுங்க. ஓ, அந்த இடத்துல பில்லி சுனியம் வச்சுருக்கான் போல். இன்னும் அந்த இடம் வைப்ரேஷன் ஆகுது, கீழே இருப்பினா ஏதோ பெருசாக இருக்குது போல். கயிறு இருக்குது, கயிறுலாம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு கயிறு இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். எவனாச்சும் தெரியுறானா? இங்கேருந்து பார்த்தா ரெண்டு பேர் தெரிஞ்சானுங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான், அதே மாதிரி இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான். இந்த ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. அந்த இடத்துல வெளிச்சமாக இருக்குது, அங்கேயும் மேபி இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. நம்ம கையில் மாடர்ன் ஆக்ஸ் இருக்குது, கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆக்ஸ் தான், அவனுக்கு அடித்து கொண்டுடலாம். பாருங்க, பக்கம் வந்துட்டான். இதா பக்கம் வந்து உங்களோட சாவு நாய, ஆளுங்களை கூப்பிட்ற நீ உங்களட்டுக்கிட்டே செத்துட்டான். ஐயோ, அடிக்கிறான்டா, ஆளுங்களை கூப்பிட்டாங்க இவன் வேற. அவன் ஊழல் இருக்கணும்னு நடிச்சிருக்கணும் போல. போ, தலையை துண்டா போட்டேன். ஓகே, வாரா, எத்தனை பேர் வேணாலும் வாங்குறான். பவர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஆக்சிஸ், ரெண்டே அடியில் ஒருத்தன் செத்துடுறான். ஓகே, எல்லாரும் காலிக்கு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இவனுங்களோட உடம்புல இருக்கிற அந்த கிரீப்பி ஆர்மர்லாம் எடுத்துக்கலாம்.
அது வந்து ஒரு நல்ல ஆர்மர், அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண விரும்பல. இவனுங்கெல்லாம் கொன்னா கிரீப்பி ஆர்மர் ஓசியில் கிடைக்குது, அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதுதான். அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை போய் அப்படியே போட்டு தள்ளிடுவோம். ஓகே, இவன் உடம்புல இருந்து நான் ஒன்றும் ஆர்மர் எடுக்கல, ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4 ஆர்மர் கிடச்சிருக்கு. 5th ஆர்மர் அங்கே நின்றுட்டுருக்கு பாருங்க, அதை அடிச்சுட்டு அந்த ஆர்மரும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போய் அதை அடிச்சுட்டு அதோட ஆர்மரை பிடிங்க எடுத்துட வேண்டியது தான். ஓகே, சில பல சீனெல்லாம் நான் காட்ட மாட்டேன் மக்களே. முக்கியமாக அந்த எனிமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வந்து ட்ரெஸ் போட வந்துடுறானுங்க நாரப்பலக. ஏன்னா கொஞ்சோண்டு துணியாக வச்சு அதை மறைச்சிட்டு வந்துருக்கலாம்ல. சரி, இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்குது போல், நியூஸ் பேப்பர்னு நினைக்கிறேன். என்னதுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இவங்க என்னத்தை தேடி வந்திருக்காங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து பார்க்க லைட்டாக கோல்டு மாதிரி தெரியுது. இதுக்காக தான் இந்த தீவை இவங்க விலைக்கு வாங்கியிருக்கானுங்க. ஓ மை காட், தங்கம் இந்த தீவில் நிறைய கிடைக்கும் போல், அதுக்கு ஆசைப்பட்டு இந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க இந்த தீவை. ஆனால் அந்த இடத்துல இருக்க பிரச்சனை தெரியாமல் எடுத்துட்டானுங்க. இந்த இடத்துல வேலை செய்ய வந்தவங்க எல்லாம் காலி, மொத்த பேரும் செத்துருக்கானுங்க. ஓ மை காட், இவங்க தேடி வந்த பொருள் இங்கே இருக்குது பாருங்கள், இதை தான் தேடி இருக்கானுங்க. ஆனால் இதை நம்மளால் வெட்டி எடுக்க முடியல. சரி போவோம், அந்த பக்கம் இதை வெளிச்சம் தெரியுது, அந்த இடத்துல எதாவது இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே எதுவும் இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் போக வேண்டியது தான். ஓகே, இந்த இடத்துல வெளிச்சமாக இருக்குது, கிளாத்து தான் இருக்குது போல். இந்த இடத்துல கிளாத்து, டக் டேப்பு, அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப் இருக்குது, அதை உடச்சு சர்க்கியூட் போர்டை வெளியே எடுத்துட வேண்டியது தான். ஓகே, சர்க்கியூட் போர்டு எடுத்தேன். ஓகே, நமக்கு மெடிசன் கிடச்சிருக்கு, ஆனால் மெடிசன் நம்மகிட்ட ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது போல். அதனால் ஒரு மெடிசனை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சாப்பிட்டுக்கிறேன். அந்த ஒரு மெடிசனை சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ஏறிடும். இப்போ கீழே இருக்கிற இன்னொரு ஒரு மெடிசனை நம்மளால் எடுத்துக்க முடியும். திஸ் இஸ் டெக்னிக். எங்கடாது, இந்த இங்கே இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டோம் தான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, லைட் இருக்குது இந்த இடத்துல. என்னது இது, கிராஸு. ஓகே, ஏதாவது தீயசக்தி வந்தால் இதை யூஸ் பண்ணால் வெளியே போகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க, இந்த கொகை இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போவோம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல சீக்ரெட்டாக ஒரு வழியை வச்சுருப்பானுங்க. அப்புறம் அந்த சீக்ரெட்டை வச்ச வழிக்குள்ளே முக்கியமான ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அதை தேடி நம்மளால் மறுபடியும் வர முடியாது இல்லையா. அதனால் எல்லாத்தையும் ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் போவோம். இந்த இடத்துல எதுவும் வழி இல்லை, வந்த வழிக்கு தான் போகணும் போல் மறுபடியும். ஒரு வேளை தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குமோ, தண்ணி ஆழமாகவும் இல்லையே. ஓகே, ஏங்க சொன்னல இந்த இடத்துல ஒரு பக்கம் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே போகலாம். வாவ், அந்த இடத்துல ஏதோ வெளிச்சம் தெரியுது, அங்கே எவனோ படுத்து கிடக்கிறான். கண்டிப்பாக செத்து போய் தான் இருப்பான், அவன் மட்டும் எப்படி உயிரோடு இருக்க போகிறான். ஓகே, செத்துட்ருக்கான். என்னடா அது, என்னடா இவ்வளோ கொடூரமாக இருக்குது, இங்கே வேறு எதுவும் இல்லை. ஓகே, பாதி வீடியோ கிட்ட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா லைக் பண்ணால் தான் எனக்கு தெரியும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பெரிய ஒரு கிரியேச்சர் இருக்குது, இதை நான் எப்படி போட்டு தள்ளுறதுன்னு தெரியல. இங்கே ஒருத்தன் வேறு செவத்துக்கு மூட்டு கொடுத்து நிற்கிறான். அவன் காலை என்னது இருக்குது, என்னடா அது, ஏங்க டைம் பாம்புங்க, போடு வேற லெவலு, மாடர்ன் ப்ராப்ளம் ஈக்குவல் டு மாடர்ன் சொல்யூஷன்ரா. இப்போ பாடுறா, ஃபஸ்ட்டு டைம் பாம்பில் டைம் செட் பண்ணிவிட்டு தூக்கி அது காலானே தூக்கி போட வேண்டியது தான். போ, எதுக்கும் கொஞ்சம் பின்னாடி வந்துடுவோம், ஏன்னா பாம்பு பெருசாக இருக்குது. போடா, செதறிச்சிரா, சே, நம்ம மூஞ்சி மேலே வந்து விழுது. இது வேற காதெல்லாம் கொய்யினதே, செத்துருச்சா, பார்க்குறது அவ்வளோ பெருசாக தெரியுது. அது வேறு, எதுக்கும் கோடாலே கையில் எடுத்துப்போம், திடீர்னு ஏதாவது வந்து பிடிச்சிருச்சானே என்ன பண்ணுறது. இங்கே வேறு எதுவும் இல்லை, உள்ளே போவோம். என்னடா சவுண்டு அது, ஓ கரீனடா, கட்ட மாதிரி சவுண்டு வருது. ஓகே, இருந்துட்டு போதே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வழி எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரத்தை நம்ம அப்படியே நேராக ஓடுவோம், அதுதான் இப்போதைக்கு ஒரே வழி. இந்த கொகையை நான் சின்னசுன்னு நினச்சேன், பார்த்தா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நானும் எவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டேன். இந்த இடத்துல 2-3 பேர் படுத்து கிடக்கிறானுங்க, ஆனால் செத்து தான் இருக்கானுங்க. ஓகே, நம்ம தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். ஐயோ, பார்த்துட்டான். ஆ, ஜஸ்ட் மிஷின் நம்மளை அட்டாக் பண்ணியிருப்பான். ஒய்யால பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளோதான், நான் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அடிச்சிட்டான்டா, நீங்கள் சத்தானாடே, மே மேலே கையாக வச்சல, வேற ஆமாடா, நீ ஒருத்தந்தானா, வா வா வா, நீ செத்துரு, நீ மட்டும் என்னத்த உயிரோடு இருக்க. ஓகே, அவனுங்களுக்கு ஒன்று கிரீப்பி ஆர்மர்லாம் எடுத்துட்டேன். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ கொடூரமான ஒரு உருவம் தெரியுதே. சி, என்னடா அது, என்னங்க அது வாந்தி எடுத்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல. அதோட வாய் வந்து தலையிலிருந்து அடிவயிறு வரைக்கும் இருக்குது, அது ஃபுல்லாகவே அப்படியே வாந்தி வெளியே வருது, அது பார்க்கவே கொடூரமாக இருக்குது. சரி, நான் இப்போ என்ன பண்ணேன், இருக்கிற ஆரம்பெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டேன். ஒரு கண்ட சிங்கம் வரேன், ஏறாடே. ஃபஸ்ட்டு இவனுங்கிட்டே இருக்கிற ஆர்மர்லாம் எடுத்துக்கலாம், ஒவ்வொன்றா அப்படியே உரிச்சு எடுத்து பேக்கில் போட்டுக்கலாம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஐயாவில் இன்றைக்கி அடிக்கிற இடத்துல செத்துருணும் அவன், வாந்தி எடுத்துகிட்டு உட்காந்துட்டுருக்க. நீ பப்ளிக் ப்ளேஸ் எப்படி நார் அடிக்கலாமா சொல், இந்த வரேன் ஏறு, இந்தா வாங்கிக்கோ. ஐயோ, திருப்பி அடிக்கிறானே, உனக்கு தான் கையே இல்லைடா, ஏன்னா அந்த பெரிய மண்டையை வச்சுக்கிட்டு அடிக்கிற. இதை பார்க்குறதுக்கே அருவறுப்பாக இருக்குங்க. சி, ஓகே, செத்துருச்சு. அதுக்கிட்டேயும் ஒரு கிரீப்பி ஆரம்பம் இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம்.
ஓகே, அதோட தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். அதோட தோல் தான் ஆர்மர். டேய் ஆர்மர் போகிறோம். ஓகே, அடியை போட்டால் தான் யா கேட்குறான். இங்கே எவன்டா அவன் பக்கம் வந்து கத்துருவான். யாராவது எவனா அடிக்கிறவன். டேய் ஒய்யால அடிச்சுட்டு ஓடி போகிறனி, எவ்வளோ தைரியம் சார். அட்டாக் பண்ணுறானா, அடிக்கிறான்டா. ஒய்யால ஏமலை கையை வைக்கிறேன், யார் தெரியும்ல. ஒய்யால சாவு. ஃபஸ்ட் ஒன் தோலை உரிச்சு எடுக்கிறான். இதுக்கு பேர் தான் தோலை உரிச்சிருவன்றது. எங்கடா பாடியாக காணும். ஓ, கீழே வந்துட்டேண்ணா. எங்கடா வச்சுருந்த பாடியாக காணமேனு கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். எவனா அவன் அடிச்சே கொண்டு இருக்கான்டா. இங்கே இருக்கிற ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு விதமாக கொண்டு இருக்கானுங்க. ஐயோயோ, மறுபடியுமா? ஏய் சீ, பா, உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேன். சாவு நீ சனியனே, சாவு. ஐயோ, மேலேயே துப்பிடுச்சு எல்லாத்தையும். ஏ கர்மண்டா. சரி, வந்ததுக்கு ஒரு கிரீப்பி அரம்பராது கிடச்சது, அதையும் எடுத்துக்கலாம். இந்த குகை இன்னும் பெருசாக இருக்குங்க. இதை மறுபடியும் சுற்றி பார்க்கணும் போல். இங்கேருந்து ஏதாவது வழி போனாலே போகும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் லைட் வெளிச்சம் தெரியுது, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், பாடியெல்லாம் தொங்க விட்ருக்கானுங்க. என்னடா கசாப்பு கடையில் கோழி தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கீங்க, ஆனால் பாவீங்களா. பாரஸில் இவனுங்க தொங்கிட்டு இருக்கும்போது அடித்தா இவனுங்கிட்ட ஏதாவது கிடைக்கும், ஆனால் இதில் கிடைக்கல. இந்த இடத்துல ஏதோ ஒரு டிராயிங் போட்டு வச்சுருக்கானுங்க, இங்கே இருக்கிற கல்லில். வெளியே வந்து நிறைய பேர் படுத்து கிடக்கிறானுங்க. உள்ளே யாரையே ஒருத்தன் அடைச்சி வச்சுருக்கானுங்க. உள்ளே இருக்கிறது யார், வெளியே யார் இருக்காங்க, ஏன் இப்படிலாம் இது பண்ணுறாங்க, அப்படி எதுக்கு அடைச்சி வச்சுருக்காங்கன்னு கேம் முடியும் போது தான் நமக்கு தெரியும் போல். சரி, இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை. வந்ததுக்கு இது வரைக்கும் க்ரீப் ஆர்மர் மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வேறு ஏதாவது வழி இருக்கான இந்த இடத்துல தேடி பார்க்குறேன், எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த டயக்ராம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வழியாகவே ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக மறுபடியும் போகலாம். போனால் அந்த இடத்துல ஒருத்தன் வாந்தி எடுத்துகிட்டு நின்றுருக்கான். டேய், இதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கடா. எனக்கு வேணாடா இந்த கேரக்டரு, இந்த மாதிரி ஒரு எனிமியே எனக்கு தேவைல்லடா. நீ உயிராட இருக்கிறதே பாவம்டா. டே, அறுவறுப்பாக இருக்கடா, இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணாதடா. வாய்ப்படுறா தலையிலேருந்து குடல் வரைக்கும் இருக்கு. பையால பேசிட்டு இருக்கும்போது அடிக்க வர நீ எங்கடா நீ சாணியனே, சாவு. வாயை திறக்காத, வாயை திறக்காத, கொன்றுவேன். இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டான், அப்போ கூட தலையாட்டி அடிச்சுட்டு இருக்கான். யாரை அடிச்சுட்டு இருக்க நீ, கண்ணு தெரியுதாடா. ஏன்னா உடம்புக்குள்ளே வாயை வச்சுக்கிட்டு கண்ணு இல்லை மூக்கு இல்லை, எப்படா எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்கிற. ஓகே, செத்துட்டான். இப்போ அவன் உடம்புலேருந்து க்ரீப் ஏர் மரம் மட்டும் எடுத்துப்போம். அது மட்டும் தான் இவங்ககிட்ட யூஸ் ஆகும் போல. சே, ஓகே, அதையும் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த வழியை அப்படியே மறுபடியும் போக ஆரம்பித்தேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய டெட் பாடிஸ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் தொங்க விட்ருக்கானுங்க. ஒன்று ஒன்று எலும்பு கூட இருக்குது, ஒன்று ஒன்று உயிரோட, சரி உயிரோடலாம் எவனும் இல்லை, ஆனால் அவன் பாடி மட்டும் அப்படியே தொங்கிட்டுருக்கு கெட்டு போகாமல். ஒரு இடத்துல ரெண்டாக வழி பிரிஞ்சு ரைட் சைடில் பார்த்தா இந்த மாதிரி கிடைக்கிது. ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, மிஸ்ஸிங் சிஇஓ. அதாவது சன்செட் டைம்ஸ்லேருந்து ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சிஇஓ மிஸ் ஆகிறாங்கன்னு போட்டிருக்காங்க. நான் சொன்னது கரெக்டு தான், நம்ம வந்து அவனோட கம்பெனியில் தான் வேலை செய்கிறோம். அவனாவும் அவனோட ஃபேமிலியாகவும் தேடி தான் இந்த தீவுக்கே நம்ம வந்திருக்கோம். வந்த இடத்துல நம்ம உயிர் போயிடும் போல. அவனை தேடி வந்த பல பேர் சேர்த்து போயிட்டானுங்க. அந்த மூணு பேர் மட்டும் எப்படி உயிரோட இருப்பானுங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த இடமும் ரொம்ப தூரம் போச்சு. மறுபடியும் அந்த கொடூரமான ஒரு ஜந்துவை பார்த்தேன், அதையும் அடிச்சு கொண்டுட்டு க்ரீப்பர்லாம் சி க்ரீப்பர் அமர்லாம் தூக்கிட்டு அப்படியே இன்னும் நிறைய தூரம் அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு பொட்டி இருந்துச்சு, பொட்டிக்குள்ளே ஏதோ டூல் இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா ரோப் கன்னு. சூப்பரு, இப்போ நம்ம நினச்ச இடத்துக்கெல்லாம் இதை தூக்கி போட்டு அப்படியே போக முடியும்னு நினைக்கிறேன். இதை நான் ஒன்றும் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை, ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஆமோ இருக்குது, ஸ்லக் ஆமோன்னு ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, அது எதுக்குன்னு தெரியல. இந்த இடத்துல ஏதோ இருக்கு, என்னடா அது, என்னன்னு தெரியலையே. அது டார்ச் லைட் அடிச்சுப்பார். ஓ, ஏதோ குச்சியை வச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல. சரி, அது நம்ம யூஸ் ஆகாது. சரி, மேலே பாருங்கள், ஜிப்லைன் இருக்குது. நம்மக்கிட்ட தான் இப்போ ரோப் கன் கிடச்சதுல, அப்படின்னா ஜிப்லைன் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போமா, எப்போ அதில் ஏறாது. ஆ, காட்டுது, சூப்பரா. அடுத்து வந்து நம்ம ஒரு கேவுக்கு வந்து ஜிப்லைன் கேட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த கேவுக்கு போகலாம். ஓகே, இந்த கேவுக்குள்ளே வந்ததுக்கு நம்மளுக்கு ஒரு ரோப் கன் கிடச்சிது. ஓகே, இந்த இடத்துல ஏதோ சவுண்டு கேட்குது, என்னடா அது. ஆஹா, ஏதோ புதுசாக ஒரு ஜந்து இந்த இடத்துல, என்னடா அது. டே, நீங்கள்லாம் எதுக்குடா உயிரோடு இருக்கீங்க, எல்லாம் மியூட்டேட் ஆகிட்டு கொடூரமாக இருக்குங்க. ஒன்று ஒன்றும் சாவு, நீங்களாம் உயிரோடு இருக்கிறதே பெரிய பாவம். செத்து தொலை, எதுக்கு தான் உயிரோடு இருக்க, செத்து எனக்கு ஒரு ஆர்மர் தான் கொடு. ஓகே, செத்துருச்சு. இப்போ அதோட ஆர்மர் நம்ம எடுத்துக்கலாம். உண்மையாகவே இந்த குகை வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. இது உண்மை எவ்வளோ தூரம் போகணும்னு வேறு தெரியல. நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், திருப்பி போகணுமா இல்லை இந்த வழியாக போகலாமான்னு தெரியல. எங்கிட்ட இருக்கிற க்ரீப்பி ஆர்மர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. அதாவது 10 க்ரீப்பி ஆர்மர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்புல போட்டுக்கிட்டு இதுக்கு மேலே வர்றதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இன்னும் எத்தனை பேர் நமக்காக காத்திருக்காங்கன்னு தெரியல. மொத்த பேரையும் அடிச்சுட்டு ஆர்மர்லாம் பிடிங்கிட்டு வெளியே போக வேண்டியது தான். இந்த குகை எங்கே முடியுதுனே தெரியலைங்க. நானும் ரொம்ப தூரம் வந்துகிட்டே இருக்கேன், இது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஓகே, இதுதான் முடிவுன்னு நினைக்கிறேன். வெளியே போய் பார்த்தா தான் தெரியும். இங்கிருந்து அடுத்த குகைக்கு போகிற மாதிரி ஒரு வழி வச்சுருக்கானுங்களா, இல்லை வெளியே போகிறதுக்கே வழி இருக்கான்னு. என்னடா இருட்டாக இருக்குது. ஓ, அடுத்த குகையா, இல்லைங்க வெளியே வந்துட்டேன்.
ஓகே, நைட் டைம் ஆயிடுச்சு, அதான் இருட்டாக இருக்குது போல். கெல்வின்னா ரொம்ப தூரம் இருப்பான். இப்போதைக்கு நம்ம கெல்வினை தேடி போக வேணாம், காலையில் எழுந்து போய்க்கலாம். ஒருவேளை கெல்வினை விட்டு ரொம்ப தூரம் வந்திருப்போமோ, எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது. எதுக்கு மேப் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, கெல்வின் கொஞ்சம் தூரம் தான் இருக்கான். ஜிபிஎஸ் ட்ராக்கரில் பார்க்கும்போது பக்கம் காட்டுற மாதிரி தான் தெரியும், ஆனால் அது கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. காலையில் போய்க்கலாம் நாம். ஆனால் இவனுக்கு பசிக்குது, அதனால் இப்போ சாப்பிட்டே ஆகணும். நம்மக்கிட்ட மீல் இருக்குது, மீலை சாப்பிட்டுக்கலாம். ரா மீட் இருக்குது, ஆனால் நான் சாப்பிட்ல, ஏன்னா ரா மீட்டை குக் பண்ணுறதுக்கு நெருப்பெல்லாம் தேவைப்படுது. நான் இப்போ வந்து ஒரு சின்னசாக டென்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறேன். டார்ப்பை போட்டுக்கிட்டு அதுலேருந்து ஒரு குச்சியை சொருவிடுவோம். குச்சியை சொருவுன்னா அது டென்ட் மாதிரி ரெடி ஆயிடும். ஓகே, குச்சியை சொருவியாச்சு. இப்போதைக்கு நமக்கு இது நைட்டு தூங்குறதுக்கான ஒரு இடம். இப்போ தூங்கிடுவோம், அடுத்த நாள் மீதியை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே நம்ம 1 மில்லியன் ரீச் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பாய் பாய்.